அத்தி மரம் இருக்கிற மரத்துலேயே ஒரு அத்தி மரத்தை நம்ம பெரிய ஒரு மரமாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புகைப்படம் எடுக்கணும்னா அத்தி மரத்தை ஒரு புகைப்படம் எடுக்கலாம். ஏன்னா அந்த அடி பருத்து அதனுடைய கிளைகள் அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, மரத்தில் ஆண் உண்டு பெண் உண்டு, அலி மரமும் உண்டு. இந்த அத்தி மரமாவது பெண் மரமும் சொல்லலாம். இதனுடைய இதிலேருந்து தரக்கக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய அந்த பால் தன்மை, அதை வச்சு இது பெண் மரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, மரத்தில் வந்து ஒவ்வொரு மரமும் ஒரு மரம் சூரியனை உள்வாங்கும், சில மரங்கள் காற்றை உள்வாங்கும், சில மரங்கள் கசப்பை உள்வாங்கும், சில மரங்கள் இனிப்பை உள்வாங்கும். இந்த மாதிரி உள்வாங்கக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இந்த அத்தி மரமானது நிலவை உள்வாங்கோங்கிறது ஒரு யாருக்கும் தெரியாத, இதுவரை வெளிவராத மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை இது. இதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும், நிலவை தான் உள்வாங்கன்ற நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு மரத்தை சென்ற முறையில் அமாவாசை இல்லாமல் பௌர்ணமி நேரத்தில் இந்த அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கலகலப்பாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு திமிராக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப முனைப்பாக இருக்கும் இந்த அத்தி மரம். அதுலேருந்து தெரியும் இந்த பௌர்ணமி நேரத்தில், அதுவும் இந்த சித்திர மாதக்கூடிய பௌர்ணமி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் அது ஈரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொம்ப முனைப்பாக இருக்கும் இரவில். ஆகையினால இந்த மரமானது அத்தி அந்த அத்தி மரமானது நிலவை உள்வாங்கன்றது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது இது நிலவை உள்வாங்கிறதுனால இதிலேருந்து வரக்கூடிய அந்த பால் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். நமக்கு எப்படி இந்த வேர்வை துளிகள் இருக்கோ அதே மாதிரி இந்த பட்டையிலையும் சிறு சிறு துளிகள் இருக்கும். அதிலேருந்து அந்த பால் லேசாக கசியும், அதுதான் காயாக மாறும். அத்தி பூ, அத்தி மரத்துக்கு பூ கிடையாது, அத்தி பூவை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ப்ளோ ஹோல்ஸில் வரக்கூடிய அந்த லேசான பால் தான் அப்படியே காயாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் ஒன்றுங்க. ரெண்டாவது இந்த அத்தி மரத்தை இந்த மரத்து செடிகள் நல்லா உள்வாங்கி இதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலான்றது நல்லாவே அந்த காலத்தில் என்ன வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய கிணறுலாம் தோண்டுவார். எந்த இடத்துல தண்ணி இருக்குது, எந்த பக்கம் தண்ணி ஓட்டம் ஓடுது, இப்படிலாம் நல்லா தெரிஞ்சு அந்த இடத்துல போய் நின்று அதை உணர்வுகளை உள்வாங்கி இந்த இடத்துல கிணறு தோண்டுங்கன்னு சொல்லுவார். அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய நிபுணராக இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, முதல் முதல்ல அந்த காலத்தில் வந்து கல்லில் தான் கிணறு கட்டுவாங்க. இந்த மாதிரி இப்போ இப்போ உரையில் இறக்குற மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் கல் செங்கல்லே கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது முதல் முதல்ல இந்த அத்தி மரத்தில் ஒரு வட்டை செய்து அந்த வட்டையை கூட ரெண்டு மூணு ஜாயின் பண்ணும்போது கூட ஆணிலாம் வச்சு, இரும்பு ஆணிலாம் அடிக்க மாட்டாங்க, மரத்துலேயே மர ஆணி வச்சு அடித்து, அந்த அத்தி மரத்துலேயே ஆணி வச்சு அடித்து மர ஆணியாக செய்து வச்சு அடித்து அந்த அத்தி வட்டையை தான் முதல்ல இறக்கி அதுக்கப்புறம் தான் அந்த கிணறு கட்ட ஆரம்பிப்பாங்க. இது பள்ளம் தோண்ட தோண்ட இந்த வட்டையானது கீழே போயிடும், அப்படியே கிணறு கட்டிக்கின்னு வந்துடுவாங்க, அடியில் போய் இந்த வட்டை மாட்டிக்கும். இது பல தலைமுறைகளுக்கு இந்த தண்ணி உள்ளவே இருக்கும், இந்த மரம் இத்து போகவே போகாது. வேறு எந்த மரங்கள் நீங்கள் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டாலும் இந்த மரமானது இத்து போயிடும். இதை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இந்த அத்தி மரத்தை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க, நிறைய கோயிலில் மூல விக்கிரகமாகவே செய்திருக்கிறாங்க. இது அது ஒரு விஷயம். ரெண்டாவது இது பெண் மரம்ங்கிறதுனால நல்லா கேட்டுங்க, ஒரு பூதத்தை உள்வாங்கும், இன்னொரு போதத்தோடைய தாக்கம் இருக்குமேனா கெட்டு போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், இது பெண் மரம்ங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதுனால ஒரு போதத்தை உள்வாங்கும், இன்னொரு போதத்தினுடைய தாக்கம் இருக்குமேனால் அது கெட்டு போயிடும். அதாவது தண்ணியை நல்லா உள்வாங்கிங்க, நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா தள்ளி நல்லா உள்வாங்கி வச்சுக்கோ, சூரியனுடைய வெளிச்சம் பட்டுதுன்னா இந்த மரம் கெட்டு போயிடும். இது இந்த ஒரு பண்பு கொண்டு கூட இது பெண் மரம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதனால தான் இப்போது சமீப காலத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த அத்தி வரதரை 40 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்ததாகவும் அதில் குளத்தடியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம். இப்படி 40 ஆண்டுகாலம் அந்த தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இந்த மரம் எப்படி இந்த அத்தி மரம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், வேறு எந்த மரங்களும் அந்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த அத்தி வரதரை செய்த இந்த ஸ்தபதி அந்த விஸ்வகுருமா அந்த தச்சர் மரத்தச்சர் அவர் வந்து மரத்தை நல்லாவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த மரத்தை அந்த காலத்தில் அத்தி தோப்புகள் நிறைய இருந்திருக்கு, அதில் தோப்புக்குள்ள எந்த மரம் சிறந்த மரம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பார்த்து அத்தி மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த சிலை செய்தாங்கன்னு சொல்லவே முடியாது. மரம் நிற்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே அப்படியே அந்த மரத்தில் அந்த அத்தி வரதரை டிராயிங் போட்டு அப்படியே செதுக்கி எடுத்து அந்த தலையும் பாதமும் ஒட்டியிருக்கிற மாதிரி வச்சு மற்றது எல்லாத்தையுமே செதுக்கி எடுத்திருப்பார். கடைசியாக தான் நாளைக்கு என்றைக்கு பிரசுரத்தை பண்ண போகிறோமோ, என்றைக்கு தண்ணியில் வைக்க போகிறோமோ, என்றைக்கு அது பூஜை பண்ணி அது தண்ணி குளிப்போம், அன்றைக்கு முன்னால் அந்த தலையும் காலம் அறுத்து எடுத்து அது உயிரோடு கொண்டு வந்து அந்த தண்ணியில் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சதுனால தான் எத்தனை ஆண்டு காலமானாலும் இன்னும் அது உயிரோடு இருக்காது. அது மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு 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 கடவுள் பணிமானத்துக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் பாராயணம் அபிஷேகம் இதெல்லாம் நெய்வேத்தியம் இதெல்லாம் செய்கிறதுனால அதுக்கு சக்தி கூடி வரவங்களுக்கு அருள் பாலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இது 40 ஆண்டுகளாக தண்ணிக்குள்ளவே இருந்து எந்த வித பூஜை புனஸ்காரமும் இல்லாமல் 40 ஆண்டுகள் ஒரு முறை வந்து
ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு அருள் பாலிக்கிற அளவுக்கு இதை செய்த அந்த சபதியோட அந்த ஆத்ம பலன் எவ்வளவு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அத்திக்கா அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகத்துவம் ரொம்ப வாய்ந்தது. அந்த அத்தி மரத்தோட இலை, காய், பட்டை, அதனுடைய வேர் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். நாங்கள் இதை என்ன பண்ணுவோம்னாக்கா, பெரும்பாலும் இந்த மரத்தச்சர்கள் வாகனங்கள் செய்யறதுக்கு தான் இதை உபயோகப்படுத்துகிறாங்க. காரணம், ஈரமாக இருக்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும், அப்போ ஈரமாக இருக்கும்போது செய்யறதுக்கு எங்களுக்கு லகுவாக இருக்கும். இது காய 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 நாளில் ஒரு பாகம் அந்த வெயிட்டு குறைஞ்சிரும். இப்போ 100 கிலோனா 25 கிலோ தான் தேரும், காஞ்சதுன்னா ரொம்ப லேசம், ஆனால் உறுதியாக இருக்கும். இதை நல்லா உள்வாங்கின இந்த மரத்தச்சர்கள் வாகனம் செய்தால் ரொம்ப லேசாக இருக்குமே தூக்கிறதுக்கு, மேலே சுவாமி வச்சு 4 பேர் தூக்கிட்டு போகிறது சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தில் வாகனங்கள் செய்கிறதுல ரொம்ப பிரதானமாக இதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து மனப்பலகைகள் செய்யலாம். வீட்டுக்கு உள்ளே நம்ம வச்சுக்கிறதுக்கு, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு தியானம் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம சுவாமி கும்பிடும்போது நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இந்த அத்தி மரத்தில் அமர்ந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இந்த பூமியோட இழுப்பு தன்மையை தடுக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை முதல்ல கோரைக்கு உண்டு, அதுக்கப்புறம் இந்த அத்தி மரத்துக்கு தான் உண்டு. ஆகையினால நமக்கு உடம்புல எந்த வித பாதிப்பும் வராது, மனது அமைதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அத்தி மரத்தில் பலகை செய்து கொடுக்குறது எங்களோட முன்னோர்கள் காலத்துலேருந்து இன்றைக்கும் பழக்கத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேலை செய்வாங்க. இந்த அத்தி மர பலகையில் இந்த நடுவீட்டு பலகைன்னு ஒன்று சொல்லுவாங்க, உள்ளே வச்சு ஒரு மஞ்சள் தடவி குங்கும மஞ்சள் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக அந்த ஒரு பலகை செய்துடுவாங்க. அது செய்து ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோயிலை புரணம் பண்ணணுன்னாக்கா 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யணும். அப்படி செய்யலைன்னாக்கா அந்த சாநித்தியம் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாலாயணம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அந்த பாலாயணம் பண்ணும்போது அத்தி மரத்தில் அந்த சுவாமியோட சிலையை வடித்து அதில் தான் அந்த அத்தி மரத்தில் தான் அதனுடைய சக்தியை இறக்கி அது அந்த கோயில் முடிகிற வரைக்கும், அந்த புரணமைப்பு முடிகிற வரைக்கும் அந்த அத்தி மரத்தை தான் வணங்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் 2020லையும் பழக்கத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. இது ஆகமசாத்தில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மரத்தோட தன்மையை இந்த மரத்தச்சர்கள் நல்லா உள்வாங்கி இந்த மனித இனத்துக்கு எப்படிலாம் பயன்படணுமோ அப்படிலாம் பயன்பட வச்சுருக்கிறாங்க. இதுக்கும் மேலே இந்த அத்தி மரத்தில் இன்னும் என்ன என்னெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்கிறது இன்னும் விரிவான செய்திகள் நிறைய செய்திகள் இருக்க தான் செய்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.